சரி கிளம்பியாச்சு. நல்ல சாப்பாடு எல்லாம் இன்றைக்கி மச்சான் புண்ணியத்தில் நல்லா சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடு இப்போ எதுக்கு இந்த கடையில் நிற்கிறோம்னா, இந்த அண்ணையை கொண்டு வந்த லோடை வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டாச்சு, போய் போட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்து திரும்பி இந்த கம்பு மூணாக எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அந்த வழியிலே திரும்பி போகணுமா? ஆ, நீ தான் வேமா வர சொன்ன, இப்போ மெதுவாக வாண்ற. கிளம்பியாச்சு, வந்த வழியிலேயே அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் திரும்பி ஸ்டண்ட்டு பண்ணேன். ஸ்டண்ட் இல்லை, ஸ்டண்ட் பைக் ஸ்டண்ட்டு பண்ண போகிறோம் சாயங்காலம். நம்ம ஆளுகெல்லாம் வந்துடுவாங்க. அந்த அப்புறம் அருண் ஜெகன்னா இதுக்கு போயிருக்காங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ராம்நாட்டுக்கு. அவங்க நேரம் வந்திருப்பேன் அப்படின்னா தெரியலை. வேலண்டின் வந்து ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்காப்லாம். அந்த அண்ணன் நீ கேமரா கொண்டு வரேன்னாப்பில் ஃபோட்டோ எடுக்க, போய் வீட்டுக்கு போய்ட்டு என்னென்னு அடுத்தடுத்து வேலை எதுக்கு போய் கால் பண்ணி எல்லோரும் எங்கே இருக்காங்க பார்த்துட்டு கரெக்டாக திரும்பி காஸ்டியூம்ஸ் மாற்றும் இல்லை என்னத்தை காஸ்டியூம் மாற்றணும், அப்படியே திரும்பி அப்படியே போக வேண்டியதே. முன்னாடி போயிட்டுருக்காரு நம்ம கோ ரைடர்ஸ் ரெண்டு பேர். அண்ணன் என்னமோ கையை கையை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா, ஆனால் என்ன பேசுகிறாப்புல இருந்துடல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இருந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு. அந்தளவுக்கு வியூஸ் போகுமான்னு தெரில, போனால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு. ஹெல்மெட்டில் வைசர் மூணு அப்புறம் இன்பிளாஸ்ட் இல்லை. நான் பேசுகிறது நல்லா கேட்குது, இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு. கேட்டுச்சு பரவாயில்ல, நம்மகிட்ட பட்ஜெட்டும் இல்லை. அடுத்து மொபைல் மாட்டுறதுக்கு மைக் மாட்டுறதுக்கும், இது மொபைல்ன்ற கேமரா மாட்டுறதுக்கும் மைக் மாட்டுறதுக்கும் ஹெல்மெட்டே ஓசி ஹெல்மெட் வாங்கி நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கணும், அதுக்கப்புறம் திரும்பி காசு சேர்த்து கேமரா வாங்கணும், அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் ரைடு போகணும். சும்மா ஒரே ஊருக்குள்ளே சுற்றி இருந்தால் நல்லா இருக்காது. இவ்வளோ இருக்குது, எல்லாம் காசு சுடியூர். சுடியூரில் தான் நம்ம கூட வேலை பார்க்குற அண்ணே சதுரகிரின்னு ஒரு அண்ணே ஊர் இருப்பாப்பில். இப்போ ஃபோன் எடுத்தால் கூட வருவாப்பில் சதுரகிரி அண்ணே. என்னத்த ஞாயிற்றுக்கெல்லாம் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இதோ போயிட்டுருக்கானே வண்டியில். உன் ஓட்டுற அண்ணே இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கவேன். அவன் பேர் சமீம், நானும் அவனும் 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. நான் இதுக்கு முன்னாடி கீழகர சதகில் படிச்சுட்டு இருந்தேன். நான் படித்து முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. படிக்கும்போது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நானும் ஒன்று சேர்ந்து பண்ணால் செட்டே இல்லை காலேஜில். எங்கள் ரெண்டு பேரையும் காலேஜ் விட்டே விரட்டி விட்டு அப்புறம் திரும்பி வீட்டில் பேரண்ட்ஸு புழக்க போட்டு என்னையை, அதுக்கப்புறம் திரும்பி என்னை காலேஜில் சேர்த்தாங்க. காலேஜில் சேர்த்தக்கப்புறம் பார்த்தா அவன் விளையிட்டான், என்னையும் அவனையும் கிளாஸ் வேறு வேறு கிளாஸ் பிரித்து போட்டாங்க. அவன் நான் இல்லாத கிளாஸில் இருக்க முடியும்னு சொல்லி அவன் விளையிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை பண்ணி காலேஜ் சேர்த்துருக்காங்க. திரும்பி நானும் விலகிறேஞ்சோன்னா என்னை வீட்டில் ஏதாவது சோத்துல சேர்த்துருவாங்க. அவ்வளோ நல்ல வேலை, என் நல்ல நேரத்துக்குன்னு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததோடு அப்படியே காலேஜ் சைடு போகவே இல்லை, ஃபுல்லாக வீட்டிலே இருந்தாச்சு. நான் காற்று பயங்கரம் அடிக்குது திடீர்னு.
என்னமோ சொன்னேன், ஆனால் என்ன சொன்னேன் தெரியல. பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. இங்கே மேக்ஸிமம் நிறையா பேர் பைக்கை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிஸ்னாவே பார்க்குறதில்ல, அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை மதித்தா ட்ரிபிள்ஸ்னால் ஏற்றுவாங்களா வண்டியில்? ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் போகிறோம் அப்படின்றது சரி, எப்போ பார்த்தாலும் ட்ரிபிள்ஸு நல்லாவா இருக்குது. இங்கே ஒரு கல்யாணம் போல் என்னை பார்த்தா என்னப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணணும், நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அது சரிதே. யார் என்ன சொன்னால் கூட என் ரூட்டு நான் போயிட்டு சரி. விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்குது, காற்று அதிகமாக அடிக்குது. நான் பேசுகிறதே உங்களுக்கு ஒழுங்காக கேட்குமா தெரில. நான் அங்கிட்டு வந்து வீடியோ கண்ட்ரோல் கண்டினியூ பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன்றேன் கண்டினியூ பண்ணுறேன்.